பாகிஸ்தான் கேப்டன் பாபர் ஆசம் அவருடைய அபாரமான பேட்டிங் மற்றும் கேப்டன்சி மூலம் பாகிஸ்தான் முழுவதும் பிரபலமாக உள்ளார். 20 ஓவர் பேட்டிங்கில் 4வது இடத்தில் உள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு முதலிடத்தில் இருந்த அவர் மோசமான பேட்டிங் காரணமாக அந்த இடத்தை இழந்து தற்போது 4வது இடத்தில் இருக்கின்றார். 28 வயதான பாபர் ஆசம் மீண்டும் செய்திகளில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். அவருடைய பல அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் ஆடியோ பதிவுகள் சமூக ஊடகங்களில் கசிந்தன. ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் இந்த படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. டாக்டர் நிமோ யாதவ் என்பவர் இன்று அதிகாலையில் அந்த வீடியோவை ட்வீட் செய்துள்ளார். பாகிஸ்தான் அணியின் கேப்டனான பாபர் ஆசம் மற்றுமொரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரின் காதலியுடன் உறவில் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாபர் ஆசம் மற்றுமொரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரின் காதலியுடன் உறவு கொள்வதும் அவருடன் தொடர்ந்து உறவில் இருந்தால் அவருடைய காதலர் அணியிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார் என்று உறுதியளிக்கப்பட்டதாக அதில் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாபர் ஆசமின் புகழை கெடுக்கவே, இமேஜை கெடுக்கவே இதுபோன்ற தகவல்கள் லீக் செய்யப்பட்டதாக சில ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் புகைப்படங்கள் மற்றும் ஒலிகளை கேட்ட பிறகு பெரும்பாலான மக்கள் அவருடைய குணாதிசயத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளார்கள். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் பாகிஸ்தான் ஒரு டெஸ்டில் கூட வெற்றி பெறாததால் பாபர் ஆசம் மீது விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்துள்ளன. நியூசிலாந்திடம் அந்த அணி தோல்வியடைந்த பிறகு கேப்டனாக அசாமின் நிலை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. அவருக்கு பதிலாக ஷான் மசூத் நியமிக்கப்படலாம் என்ற ஊகங்கள் பரவின. கிரிக்கெட் கேப்டன் ஒருவர் இதுபோன்ற புகாரில் சிக்குவது இது முதல் முறையல்லதான். ஆஷஸ் கோப்பை 2021-22 முன்னதாக ஆஸ்திரேலியா டெஸ்ட் கேப்டன் டிம் பெயினும் இதே போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு ஆஸ்திரேலியா அணிக்காக ஒரு டெஸ்ட் கூட விளையாடியதில்லை. இதற்கு முன்னர் ஹமீசா முக்தார் என்ற பெண் பாபர் ஆசம் மீது பாலியல் துஷ்பிரயோகம், துன்புறுத்தல், மிரட்டல் போன்றவை குறித்து குற்றம் சாட்டினார். இருப்பினும் முக்தார் பின்னர் அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மறுத்துவிட்டார்.